சென்னை அமைந்த கரையில் திமுகவின் பொதுக்குழு கூட்டம் இன்று காலை 10 மணிக்கு தொடங்கும் நிலையில் கூட்ட அரங்கிற்கு பொதுக்குழு உறுப்பினர்கள் வர தொடங்கியிருக்கிறார்கள். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு களத்திலிருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜ். பாண்டியராஜ், திமுகவினுடைய பொதுக்குழு கூட்ட ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கிறது? விவரங்களை விரிவாக பதிவு செய்யலாம். பாலவேல், திமுகவினுடைய 15வது பொதுக்குழுவானது இன்று காலை 10 மணிக்கு சென்னை அமைந்தக்கரையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில் துவங்க இருக்கிறது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் 2வது முறையாக திமுக தலைவராக MK ஸ்டாலின் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார். அதற்கான வேட்புமனு தாக்கலானது கடந்த 2 தினங்களுக்கு முன்பு நடைபெற்றிருந்த நிலையில் போட்டியின்றி ஒரு தலைவர், பொதுச்செயலாளர், பொருளாளர் ஆகிய 3 பேரும் தேர்வாகி இருக்கின்றனர். அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது இன்று காலை 10 மணிக்கு துவங்க உள்ள இந்த பொதுக்குழுவில் தெரிவிக்கப்படும். இதற்கான பிரத்யேக ஏற்பாடுகளானது சென்னை மேற்கு மாவட்ட திமுகவினுடைய சார்பில் அமைந்தக்கரையில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளியில் நடைபெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட 5000 பேர் அமரக்கூடிய அளவில் பிரம்மாண்ட பந்தலானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பந்தலில் திமுகவினுடைய தலைமை பொதுக்குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சிறப்பு அழைப்பாளர்கள், தலைமை குழு உறுப்பினர்கள் என தலைமைக் கழக நிர்வாகிகள் என கிட்டத்தட்ட 5000 பேர் அவர்களுக்கான அழைப்புதலானது வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்காக தமிழகம் முழுவதும் இருந்து நிர்வாகிகளானது நேற்றைய தினமே சென்னையில் குவிய தொடங்கிய நிலையில் இன்று காலை முதலே சென்னை அமைந்தக்கரையில் நடைபெறக்கூடிய பொதுக்குழு நடைபெறக்கூடிய பள்ளியினுடைய மைதானத்திற்கு திமுக நிர்வாகிகள் ஏராளமான வந்திருக்கின்றனர். இதன் காரணமாக சென்னை பூந்தமல்லி நெடுஞ்சாலையினானது போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் போக்குவரத்து போலீசாரும் சென்னை மாநகர காவல்துறையினரும் தற்போது போக்குவரத்தை சீர்படுத்தக்கூடிய நிகழ்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலும் மிக முக்கியமாக இன்று நடைபெறக்கூடிய இந்த 15வது பொதுக்குழுவில் தலைவர், பொதுச்செயலாளர், பொருளாளர் ஆகிய 3 தேர்தல்களானது நடைபெற இருக்கிறது. இந்த 3 தேர்தல்களும் போட்டியின்றி அவர்கள் ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காக ஏற்கனவே வேட்புமனு தாக்கலில் அவர்கள் 3 பேரையும் எதிர்த்து யாரும் போட்டியிடாத சூழலில் திமுக தலைவராக MK ஸ்டாலின் அவர்களும், பொதுச்செயலாளராக துரைமுருகன் அவர்களும், பொருளாளராக TR பாலு அவர்களும் 2வது முறையாக இன்றைய தினம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட இருக்கின்றனர். மேலும் மிக முக்கியமாக திமுகவில் இவ்வளவு நாட்களாக இருந்து வந்த 5 துணை பொதுச்செயலாளர்கள் என்பதானது விதிகளில், அதாவது திமுகவினுடைய சட்ட விதிகளில் மாற்றம் செய்யப்பட்டு 5 துணை பொதுச்செயலாளர்கள் என்பது இன்றைய தினம் 7 துணை பொதுச்செயலாளராக மாற்றம் செய்யப்பட இருப்பதாக தகவல் வெளியாகிறது. மிக முக்கியமாக அமைச்சரும் முன்னாள் திருப்பூர் மாவட்ட கழக செயலாளராக இருந்த வெள்ளக்கோயில் சாமிநாதன் புதிய துணை பொதுச்செயலாளராகவும், அதே போல முன்னாள் மத்திய இணையமைச்சர் ஜெகத் ரட்சகன் அல்லது தற்போதைய தமிழக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு ஆகிய இருவர்கள் ஒருவர் துணை பொதுச்செயலாளராகவும், ஏற்கனவே கடந்த 20 நாட்களுக்கு முன்பாக திமுகவினுடைய துணை பொதுச்செயலாளர்கள் ஒருவரான சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவர்கள் தனது பதவியை விட்டுக் கொடுத்திருந்த பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் பெண் பிரதிநிதித்துவ அடிப்படையில் கனிமொழி கருணாநிதி MP அவர்கள் புதிய துணை பொதுச்செயலாளராகவும் அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இதுபோக 4 தணிக்கைக்குழு உறுப்பினர்களுடைய நியமனமும் இன்று நடைபெற இருக்கிறது. அதற்காக பிரத்யேக நிர்வாகிகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றனர். தற்போது கூட பார்க்கலாம், காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் வந்து கொண்டிருக்கிறார். தொடர்ச்சியாக அமைச்சர்களும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது கூட காஞ்சிபுரத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் CVMP எழிலரசன், கழக திமுகவினுடைய மாணவர் அணி செயலாளர் வந்து கொண்டிருக்கிறார். சார், இன்றைய தினம் பொதுக்குழுவை எப்படி பார்க்குறீங்க? திமுக தலைவராக திரு MK ஸ்டாலின் அவர்கள் 2வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார். இந்த நிகழ்வை எப்படி பார்க்குறீங்க? மிகுந்த எழுச்சியும் மகிழ்ச்சியுமாக இருக்கிறது. கழகத் தலைவர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று திராவிட மாடல் ஆட்சியை கடந்த 1.5 ஆண்டு காலமாக கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மீண்டும் கழகத் தலைவராக அவர் பொறுப்பேற்க இருக்கிறார். இது முழுமை பெற்ற ஒரு பொதுக்குழுவாக முழுமையாக தேர்தல்கள், உட்கட்சி தேர்தல்கள் முடிவு பெற்று கழகத் தலைவர் பொறுப்பேற்கிறார். இந்த வெற்றி, இந்த தலைவருடைய பொறுப்பேற்கக்கூடிய நிலை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் கொண்டாடுகிறார்கள். நாம் கேட்டோம் பாலவேல், ஒட்டுமொத்த மக்களும் கொண்டாடக்கூடிய வகையில் இந்த பொதுக்குழுவானது இருக்கும் என்றும், கட்சியினுடைய அடிமட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரை ஜனாதிபதியில் தேர்தலானது நடைபெற்று பொதுக்குழு தேர்தலானது நடைபெற இருப்பதாக திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் திமுகவினுடைய மாநில மாணவர் அணி செயலருமான CVMP எழிலரசன் தெரிவித்திருக்கிறார். பாலவேல், நன்றி. பாண்டியராஜ், தற்போதைய விவரங்களுக்கு மேலதிக விவரங்களுக்கு மீண்டும் இணையலாம்.